அலங்கரித்து கொண்டிருக்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் தித்திக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, மகிழ்ச்சியான இடத்தில் வாழ்வதில் இல்லை வெற்றி, நாம் வாழும் இடத்தையே மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதுதான் வெற்றி என்கிற அற்புதமான சிந்தனையோடு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை நாயகரே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நன்றி. ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நடுவர் அவர்களே, 90s கிட்ஸா 2K கிட்ஸா யாரு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, யாரு நல்ல மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னா ஒரு வார்த்தையில சொல்லலாம். என் சகோதரி வந்து நிறைய சொன்னாங்க, நர்மதா இன்னைக்கு இருக்கிற இவங்க டைலாக்லேயே சொல்லணும்னா இன்னும் எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேங்க, தாவி தாவி விளையாண்டவர்கள் எங்கள் 90s கிட்ஸ், தடவி தடவி மட்டுமே விளையாடுபவர்கள் தான் இந்த 2K கிட்ஸ். சொல்லுக்கு அடங்கியவர்கள் எங்கள் 90s கிட்ஸ், பெத்தவங்களினுடைய செல்லுக்கு மட்டுமே அடங்குபவர்கள் தான் இந்த 2K கிட்ஸ். அப்படின்னா இவங்க என்ன வாழ்க்கை, செல்லு தான் சார் அவங்களுக்கு எல்லாமே. செல்லம் கொடுத்ததால் எந்த குழந்தையும் 90s கிட்ஸ்ல கெட்டு போலைங்க, ஆனா செல்லு கொடுத்ததால் கெட்டு போன பிள்ளைகளை நம்மால் பட்டியலிட்டு காட்ட முடியும்னு சொன்னா இது சத்தியமான உண்மை. நடுவர் அவர்களே, குழந்தை அழாம இருக்கணுமா செல்ல கொடு, குழந்தை சாப்பிடணுமா செல்ல கொடு. எப்போ இந்த 2K கிட்ஸ்ல பாட்டி சொன்ன கதைகள் எங்கே, தாத்தா சொன்ன நெறிகள் எங்கே, எல்லாம் எங்க 90s கிட்ஸ்ல இருந்ததுங்க. ஆனா அந்த கதை சொன்ன தாத்தா பாட்டியே இன்னைக்கு வீட்டில் இருக்காங்களா? ஒரு காலத்துல 90s கிட்ஸ்ல இருக்கிற நாங்கெல்லாம் என்ன சொன்னோம், எங்க அப்பாவுக்கு தான் எல்லாமே தெரியும், எங்க அப்பாவுக்கு தான் எல்லாமே தெரியும். இன்னைக்கு 2K கிட்ஸ்ல கேட்டு பாருங்க, எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும், எங்க அப்பாவுக்கு தான் எல்லாமே தெரியும்னு மார்தட்டி சொன்னது 90s கிட்ஸ் நடுவர் அவர்களே. எங்க அப்பாவுக்கு எல்லாம் என்னங்க தெரியும், நானே சொல்ற கேட்டுக்கங்கன்னு சொல்றேன் பாருங்க. உங்க பக்கமாவது மரியாதை சொல்லிருக்கேன், எங்க ஊர் அவர் ஒரு லூசு. அத்தைகளோடும் மாமன்களோடும் பண்டிகைகளை கொண்டாடியது எங்கள் 90s கிட்ஸ் காலங்க. ஆனா வெறும் ஆண்ட்ராய்ட் போன்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த 2K கிட்ஸ் அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே. நான் இப்படி சொல்றேன், வாழ்க்கையே மொபைல் மொபைல் எல்லாம் வருது, ஆர்டர் பண்ணா வருது, ஆர்டர் பண்ண வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படமும் சரி, உங்க 2K கிட்ஸ்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்போனும் சரி. ஒன்னே ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு கவிஞன் எழுதினான், உங்களுடைய டெக்னாலஜி எங்களுக்கு என்ன பாதிப்பை கொடுத்துருக்கு தெரியுமா, எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு மீசை முளைப்பதற்கு முன்பாகவே ஆசை முளைக்க வைத்து வைத்திருக்கிறது என்பதுதான் ஒரு அபாயம் என்பதை தயவு செய்து மறந்து விடாது. டெலிபோன் வீட்டில் இருந்தப்ப 90s கிட்ஸ் காலத்தில் வெளிநாட்டில் இருந்தவங்க கூட நம்ம பேச முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு செல்போன் வந்த பிறகு வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்மளால பேச முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன மன நிம்மதியும் மகிழ்ச்சியோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நான் கேட்குறேன். சரி, 90s கிட்ஸ் எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், மூக்கை நோண்டிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் இன்னைக்கு புறம் குழந்தையெல்லாம் செல்போன் நோண்டுற அளவுக்கு உங்களுக்கு அது சந்தோஷம் நினைக்கிறீங்க. இங்கே இருக்கிற 90s கிட்ஸ் யாராவது கண்ணாடி போட்டிருக்காங்களா? கிடையாது. ஆனால் 2K கிட்ஸ் எதிர்காலத்தில் எல்லாரும் கண்ணாடியோடு தெரிவான்றது நிதர்சனமான உண்மை. பார்த்தீங்களா ஆரோக்கியம் எப்படி போயிடுச்சு? பார்த்தீங்களா தாய் தகப்பனுடைய அருமை உணர்ந்து வாழ்ந்த காலம் எங்கள் 90s கிட்ஸ் காலம். நடுவர் அவர்களே, அன்றைக்கெல்லாம் எங்கள் 90s கிட்ஸில் உறவுகளை நேசித்தோம், பொருட்களை பயன்படுத்தினோம். ஆனால் இன்னைக்கு உங்கள் 2K கிட்ஸில் என்ன பண்ணுறீங்க, பொருட்களைத்தான் நேசிக்கிறீர்கள், உறவுகளை பயன்படுத்துகிறீர்கள் என்பது தானே முற்றிலுமான உண்மை. பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு, பிள்ளைகளை ஹாஸ்டலில் விட்டுவிட்டு, நாயோடு வாக்கிங் போகிற கலாச்சாரம் தான் உங்களுடைய 2K கிட்ஸ் கலாச்சாரம். படத்துல கவிஞர் சிநேகன் உங்கள் நண்பர் அழக ஒரு நாலு வரி கொடுத்திருப்பாரு, அன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம், ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வலி கண்டோம், தள்ளி கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூலொன்றை, வேதங்கள் நான்கும் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை, கண்களும் அழுதிட பழகவில்லை காரணம் எதுவென தெரியவில்லை,
சேகரித்து வைப்பதற்கு தேவை என்ன எதுவும் இல்லை. இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்தது இல்லை. நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அது நினைந்திட திரும்பிட நெஞ்சினில் பிறக்கும் ஏக்கங்கள். 90s காதல்லாம் வேற லெவல் சார். என்ன தெரியுங்களா, இப்ப காதல்லாம் காதலிக்கிறேன், நீ காதலிக்கிறியா அப்படின்னு நம்ம வெட்டு குத்து மாதிரி கேட்கறான். ஆனா எங்கால் காதலையே எப்படி சொன்னாங்க தெரியுமா, இங்க நிறைய 90s இருக்காங்க, டவுன் பஸ் டிக்கெட்ல பின்னாடி தந்தி அடிக்கிற மாதிரி மூணே மூணு வார்த்தை எழுதி பயத்தோட நண்பன்கிட்ட கொடுத்து பாஸ் பண்ணி பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு பயத்தோடவே படிக்கெட்ல தொங்கிட்டு போனா பாருங்க, அதுதான் 90s காலம் நடுவர் அவர்களே. இது என்ன நடக்குமோ, அந்த ரிசல்ட் எப்படி இருக்குமோன்னு தெரியாம இந்த காதல் இன்னைக்கு இருக்கா. நான் கேட்கிறேன் 2K கிட்ஸ்ட, காலையில பாக்குற மதிய லவ் என்ன உங்களுடைய லவ்? நான் ஒரு விஷயம் சொல்றேன் நடுவர் அவர்களே, விடுதியில் இருக்கக்கூடிய மகன் அப்பா பார்க்க போனாரு அழகப்பா பல்கலைக்கழகத்துல. பார்க்க போன அப்பா, அவன் 90s கிட்டுங்க, ஏதோ எழுதி வச்சிருக்கானேன்னு ரூம்ல பரட்டி பாக்குறாரு. எழுதியிருக்கான் பையன், கண் விழித்து பார்த்தால் அவளின் முகமே தெரிகிறது, இது என்னை பெற்றவருக்கு எங்கே புரிகிறது. கீழே அப்பா எழுதி வச்சுட்டு போனான், அம்மா கழுத்து தாலி கொடியோ அடகு கடையில் துடிக்கிறது, 50,000 வீட்டு கடனோ அமீனா கையில் தவிக்கிறது, மருமகள் பார்க்க இது நேரம் இல்லை, மகனே ஒழுங்காய் படித்து விடுன்னு அவன் அப்பா எழுதிட்டு வந்தான். காதலை புறந்தள்ளி விட்டு வாழ்க்கை நெறியோட நடந்தவங்க 90s கிட்டு. ஆனா இன்னைக்கு என்ன, அப்பா போய் சொன்னான் நீ வேற வீட்டுக்கு போயிருப்பான்னு மகனே அப்பனை தனி கொடுத்தன வைக்கிற ஒரு காலம் இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் நடுவர் அவர்களே, இதுதாங்க 2K கிட்ஸ் நடுவர் அவர்களே. எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை? காதல் எங்க காலத்துல 90s எப்படி தொடங்குச்சு தெரியுங்களா? இளையராஜா பாட்டுல தாங்க காதலே தொடங்குச்சு. உண்மையா இல்லையா நான் கேக்குறேன். இசைஞானி இளையராஜாவின் பாடல்கள் மட்டும் இல்லை என்றால் இரவுகளே செத்து போய்விடும்னு ஒருத்தர் எழுதினானே நடுவர் அவர்களே. ரேடியோவை கண்டுபிடித்தது வேண்டுமானால் மார்கோனியாக இருக்கலாம், ஆனால் அதை கேட்ட வைத்தவர் யார் தெரியுங்களா? எங்கள் இசைஞானின்னு சொன்னா நான் கேட்கிறேன். காதலர்களுக்கெல்லாம் தேசிய கீதம் எங்கள் 90s கிட்ஸ்க்கு யார் தெரியுமா? இசைஞானி தான். என்ன அழகு! நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, கண்ணோடு கண்கள் பேசும் கற்பூர தீபமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இந்த ராஜராஜ சோழன் நான்கிறத கனவு பாட்டில் இல்லாம ஒரு 90s கிட் கூட வாழ்க்கையில இருந்திருக்க முடியாதுன்னு சொன்னான். காதலோடும் பாடலோடும் வாழ்க்கை நடத்தியவர்கள் எங்கள் 90s மழலைகள். ஆனா இவங்க என்ன, பாட்டுங்கிறது எதுக்கு தெரியுங்களா? நேரத்தை விரயமாக்கறதுக்கு நீங்க பாட்டு கேட்கறீங்க. ஏதாவது சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறீங்களா? நான் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. என் மனைவிட்ட கேட்டாங்க, உங்க வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவாரு? எங்க வீட்டம்மா இன்னைக்கு சொல்லுது, அதை எதை போட்டாலும் திங்கும். மாட்டுக்கு கூட அதுக்கு தேவையானதை போட்டா தான் சாப்பிடும். ஆனா இன்னைக்கு நம்ம சூழ்நிலை இப்படி இல்லை நடுவர் அவர்களே. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன், உங்களுடைய 2K கிட்ஸ்ல எல்லாமே கிடைக்கிறது என்பதுதான் பிரச்சனை. எங்களுக்கு அப்படி இல்லைங்க, கிடைச்சது கூட அளவா கிடைச்சதுனால தான், பெற்றவர்களின் உழைப்பும் பெற்றவர்களின் வறுமையும் தெரிஞ்சதுனால தான் அடுத்த தலைமுறை சோம்பேறியாகாத தலைமுறையாக எங்கள் 90s கிட்ஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நடுவர் அவர்களே, அந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சி கொடுத்தது, அந்த வாழ்க்கை தான் மனநிறைவு கொடுத்தது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.